ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். அது பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் 841 போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 24 மார்ச் 15 அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த பேங்க் வெப்சைட்டில் வந்து பார்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 9 அப்புறம் 10 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தோராயமாக இதுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் லாங்குவேஜில் நீங்கள் நல்லா பேசணும் ஃப்ளூயண்ட்டாக. ஓகே, வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதுதான், ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேக்கன்சி டீட்டெயில்ஸு ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், லாங்குவேஜ் ப்ரொஃபெஷியன்சி டெஸ்ட். அதான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜில் வந்துட்டு நாளைக்கு உங்கள் ரீஜினல் ஆஃபீஸில் நடக்கும் லோக்கல் லாங்குவேஜ். அதாவது நீங்கள் அவமாபுரத்தில் இருந்தால் குஜராத்தி, போபாலில் இருந்தால் ஹிந்தி, தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் ஃப்ளூயண்டாக பேசணும். அதாவது டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எக்ஸாம் எங்கெங்கே நடக்கும், எந்தெந்த ஸ்டேட்டில் ரீஜியனல் எந்தெந்த சென்டரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் அதோட லிஸ்ட்டு. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு கேட்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி கிளாஸ் போவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இது எப்படி எங்கே போய் படிக்கணும் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்களே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்து அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே நம்ம போய் அங்கே அட்டன் பண்ணிக்கணும் ஃப்ரீயாக. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ஃபார்ம் தான் இது, இதை ஃபில் பண்ணுங்கள், இதையும் சேர்த்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு என்னென்ன காப்பீஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதுக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கு ஒரு 2 weeks 1 மந்த்க்கு முன்னாடி வந்துட்டு அந்த கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.